ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நவீன் கணேஷ். வெல்கம் டு அவர் சேனல் கேம் தி கேம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்டர் 1 த லிவிங் வேர்ல்ட் க்ரோத் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், க்ரோத் தான் என்ன? இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் க்ரோத். அதான் இங்கே என்ன சொல்ல வராங்க தான், இன்க்ரீஸ் இன் மாஸ் தான் என்னது, நம்மளோட வெயிட்டை கேல்குலேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறது, பிறக்கும் போது ஒரு குழந்தை வந்து 2 கிலோ இருக்கும், 2 கிலோ அந்த மாதிரி இருக்கும், வளர வளர வெயிட் ஏறிக்கிட்டே போகும்ல, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இது வந்து ரீப்ரொடக்ஷனோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் க்ரோத்னு நம்ம சொல்லலாம். அதான் அதுவும் நம்ம தனியாக பார்ப்போம், ரீப்ரொடக்ஷன் பற்றியும் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ அவங்க க்ரோத்தை பற்றி பார்க்கலாம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ, எல்லா உயிரினமும் வளரும். அதுக்கு அதுதான், அதனால தான் லிவிங் ஆர்கானிசம் வந்து இது ஒரு கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க க்ரோத்தை. ஓகே, க்ரோத் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், அதாவது க்ரோத்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் இருக்கும் ஆர்கானிசம்ஸ்லேயே, மல்டி செல்லுலார் இருக்கும், யூனி செல்லுலார் இருக்கும். நம்ம எல்லோரும் அப்புறம் பிளான்ஸும் வந்து மல்டி செல்லுலாருக்குள்ளே தாங்க வருவோம். ஸோ க்ரோ பை நம்மளும் நம்ம வந்து செல் டிவிஷனில் தான் வளருவோம். இதுவே அது அங்கே தான் நமக்கு ஒரு பிளான்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் வச்சுட்டு அவங்க வாழ்கிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் நம்ம அனிமல்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் தாங்க வளருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நமக்கு எதாவது அதுக்கப்புறம் கூட அடிபட்டுச்சு தான் செல் டிவிஷன் நம்ம உடம்புல நடக்கும். அதாவது எதுக்கு நடக்கும்னா, அடிபட்டதுனால செல்ஸ் வந்து சில செல்ஸ்லாம் இறந்து போயிருமா, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நமக்கு செல் டிவிஷன் நடக்குது. மற்றபடி அவ்வளோதான், ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு செல் டிவிஷன் நடக்கும். சரி, மல்டி செல்லாக சொல்லியாச்சு, இப்போ யூனிசெல்லுலார் பற்றி பார்க்கலாம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் செல் டிவிஷன் வழியாக தான் வளருது. ஓகே, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம நார்மலாக போய் விட்ரோ கல்ச்சர்ஸில் மைக்ரோஸ்கோப் வழியாக ஏதாவது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் மொனேரா டைப்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து வளர முடியும், நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அவ்வளோதான், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பற்றி அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் க்ரோத். அதாவது இங்கே நம்ம பார்த்தோம் இன்க்ரீஸ் இன் மாஸ், அதே மாதிரி தான் இதுவும் ரிலேட்டட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம க்ரோத்லேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் க்ரோத்துன்னு சொல்லிட்டோம். அதனால இப்போ என்ன ஆகுதுதான், மவுண்டெயின்ஸ் இருக்குது, பவுல்டர்ஸ் இருக்குது, மவுல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கனாலும் வளரும். ஆனால் இது எப்படி வளரும்னா, அக்யூமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆன் த சர்ஃபேஸ், அதாவது அதோட சர்ஃபேஸில் வந்து நிறைய டெபாசிட்ஸ் வந்து உட்காரும், அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டு கூட சொல்லலாம், அதில் இருக்க டெபாசிஷனால தான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், அதான் அது நமக்கே தெரியும், அது ஒன்று லிவிங் ஆர்கானிசம் இல்லைன்னு. அதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா, க்ரோத் பை அவுட் சைடு, அதாவது இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ், போல்டர்ஸ் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வளரக்கூடியது. அதான் லிவிங் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா அது உள்ளேருந்து வளரும். அதான் நம்ம என்ன தான் இப்படி சொன்னாலும் growth by outside அதுவும் கன்சிடர்ட் ஆஸ் க்ரோத் தான். ஸோ க்ரோத் இஸ் நாட் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அது வந்து கன்ஃபார்மாக இப்படி தான், லிவிங் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியாது, அது வந்து நான் லிவிங்கும் வளருது, அதனால அது வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், நம்மளால் அப்படி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று, டேட் ஆர்கானிசம்ஸ் டு நாட் க்ரோ. அதாவது ஒரு ஆர்கானிசம் இறந்ததுக்கப்புறம் அது வளர வாய்ப்பே இல்லை, அது அதோட அவ்வளோதான். இதோட க்ரோத் முடிஞ்சது, சப்பெட்டிங். அடுத்தது நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை பை.